இந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அங்கே வந்து செலவு கம்மி. இரண்டாவது, நம்ம நாட்டில் வந்து மருத்துவ படிப்பு படிப்பதற்கு சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் இந்த மாணவர்கள் அந்த ஊருக்கு உடனே செல்ல முடியும் என்ற சூழல் வரும் என்று எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் அவர்களுக்கு இந்தியாவிலேயே அவர்களை காலேஜ் அட்மிஷன் கொடுக்க முடியுமான்றதை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கம் இன்றைக்கி காலையில் தான் பேப்பரில் படித்தேன், அந்த இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் அவங்களை அட்மிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முதல்ல என்ன பண்ணணும்னா, சைனாவில் இந்த மாதிரி தான் கோவிட் போது பிரேக்ல ரெண்டு பேர் பல மாணவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் ஆர்மேனியா நாட்டுக்கு சென்று படித்தார்கள். இந்தியாவிலேயே இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால், வேறு ஏதாவது ஒரு நாட்டில், இந்தியாவோட நல்ல இராஜாங்க உறவு வைத்திருக்கின்ற நாட்டில் இவர்களையெல்லாம் அட்மிட் பண்ண முடியுமா என்பதை இந்திய அரசாங்கமே முயற்சி எடுத்து இந்த மாணவர்களையெல்லாம் அங்கே அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கல்வி கடனை கொஞ்சம் ரத்து செய்ய வேண்டும், இல்லாட்டி ஒத்து வைக்க வேண்டும். உடனே அதில் வசூல் பண்ணுறது கூடாது. அதனால் இது வந்து ஒரு பெரிய பிரேக் தான், ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இதை வந்து இப்பொழுதே அதற்கு என்ன தீர்வு என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னொரு நாட்டோடு, எப்படி சைனாவில் இருக்க மாணவர்கள் எல்லாம் ஆர்மீனியாவுக்கு சென்றார்களோ, அதே போல் ஜார்ஜியா பல நாடுகளில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த நாட்டுக்கு இந்த மாணவர்களை அனுப்பலாமா என்பதை இந்திய அரசாங்கமே இராஜாங்க ரீதியாக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சி, யுக்ரைன் போரில் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னுடைய, ஏன்னா நமக்கு வருகின்ற செய்தி முழுக்க முழுக்க, அதாவது வெஸ்டர்ன் மீடியாவிலிருந்து தான் நமக்கு செய்தி வருகிறது. ரஷ்யாவுடைய வாதத்தை நாம் கேட்பதே கிடையாது. முழுக்க முழுக்க அமெரிக்கா ஐரோப்பியாவுடைய வாதம் தான் கேட்கிறோமே தவிர, ரஷ்யாவுடைய வாதத்தை நாம் கேட்பதே கிடையாது. என்னுடைய பார்வை கொஞ்சம் சராசரி பார்வையோடு கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் ரஷ்யாவுக்கு சில காரணங்கள் இருந்தன. அந்த நாட்டு மீது படையெடுப்பதற்கு ரஷ்யாவுக்கு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், யுக்ரைன் வந்து நேட்டோவோடு சேர்ந்துவிடக்கூடாது, நேட்டோவோட ஏவுகணைகள் அவர்களுடைய எல்லைக்கு, ரஷ்யாவோட எல்லைக்கு வரக்கூடாது. 1960 இப்படி தான் ஆச்சு. 1960-62 கியூபா நாட்டில் வந்து ரஷ்யா வந்து அவர்களுடைய ஏவுகணைகளை வைத்ததை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் இப்பொழுது ரஷ்யா வந்து, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது இந்த மேலை நாடுகளுடைய ஏவுகணைகள் வந்து அவர்களுடைய எல்லையில் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நியாயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த போருடைய, நான் போரை நான் வந்து கண்டிக்கிறேன், போர் நடக்கக்கூடாது, அப்பாவி மக்கள் இருந்து போகக்கூடாது. ஆனால் இந்த நமக்கு வருகின்ற செய்தி முழுக்க முழுக்க யுக்ரைன் தரப்பு செய்தியாக தான் இருக்கிறதே தவிர, ரஷ்யாவுடைய வாதத்தை இந்த உலகத்தில் இருக்கும் மீடியாக்கள் வந்து இருட்டிக்கின்றன. அதனால் இதை இரண்டு தரப்புடைய வாதத்தையும் எடுத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த போரில் போய் மற்ற நாட்டிலேருந்து சேர்றாங்களதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. இதே நேற்றே நான் ட்விட்டர் பதிவில் கேட்டேன். இதுவே குறிப்பாக ஒரு இஸ்லாமிய மாணவன் கோவையில் இருந்து போய், நான் சிரியாவில் போய் அசாதுக்கு எதிர்த்து நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனை உடனே ஜியாதின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஈராக்குக்கு போய் அமெரிக்காவோட எடுத்து போராடுகிறேன்னு சொல்லி தான் அவனை ஜியாதின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆப்கானிஸ்தானில் போய் போராடுகிறேன்னு சொன்னால் அவனை ஜியாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் யுக்ரைனில் மட்டும் போய் ஒரு இந்திய மாணவன் போராடுகிறான்றான், அவனை எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இந்த அண்டை நாடுகளில் இருந்து அந்த போராளிகள் அந்த நான் அந்த யுக்ரைனுக்கு செல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக அது, யுக்ரைன் என்பது ஒரு வெள்ளைக்காரை நாடு, அது ஒரு கிறிஸ்டியன் ஒயிட் கண்ட்ரி. அதனால் அவர்களுக்கு ஒரு நியாயம், இது அரேபிய நாடுகளுக்கு ஒரு நியாயம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் யமனில் போர் நடக்கிறது, ஈராக்கில் போர்